எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் சம்மந்தி வீடு பங்குனி உத்திரத்துக்கு கோவிலுக்கு போவாங்க. வருஷம் வருஷம் காவடியோடு போவாங்க. பாருங்கள், பஞ்சாமிரதம் அங்கே வந்து எல்லாருமா சேர்ந்து அவங்களே பிசைஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் அன்போடு நிறைய பொருட்கள் அவங்க எனக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. புளி பாருங்கள், அவங்க வாங்கி கொட்டை எடுத்து எனக்கு எப்பயுமே வருஷம் வருஷம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ அவங்க அன்போடு கொண்டு வந்து எல்லாத்தையுமே நான் அவங்கக்கிட்ட காட்டுறேங்க. பஞ்சாமிரதம் கொண்டு வந்தாங்க பாருங்கள், கம்மச்சோறு கூட அங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, முருங்கைக்காய், புளி கொட்டை எடுத்து, அப்புறம் சப்போட்டா கொண்டு வந்தாங்க. பாசி பயிர் வாங்கி வறுத்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் எனக்கு உடச்சி பருப்பாகவும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வெண்ணெய் வீட்டில் எடுக்கிறாங்க, அதனால் அந்த வெண்ணெயையும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எண்ணெய் அவங்க வாங்கி அரைப்பாங்க, அதனால் எண்ணெய் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எண்ணெய் சும்மா வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நான் பேருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நான் வாங்கிக்குவேங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது எல்லாமே மில்லில் போய் அரைச்சிட்டு இருந்து தான் எனக்கு வருஷம் வருஷம் இப்போ இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நானும் அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு சிலதை நானும் வாங்கி கொடுப்பேங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தான் அன்போடு நாங்கள் இருக்கிறேங்க. இன்றைக்கி அவங்க கொண்டு வந்த பொருட்களை பற்றியெல்லாம், அதாவது பஞ்சாமிரதமெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும், இந்த புளி எப்படி சுத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட தனித்தனியாக நம்ம கேட்கலாங்க. இன்றைக்கி எங்கள் சம்மந்தி வீடு எங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட அன்பு எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக சொல்ல போகிறேங்க. அப்புறம் சில பயனுள்ள குறிப்புகள் எல்லாமே வந்து அவங்க எனக்கு சொல்ல போகிறாங்க. இந்த புளி வந்து வருஷம் வருஷம் எங்களுக்கும் சேர்த்து தான் வாங்குவாங்க. அவங்க அப்படியே ஓட்டோடு வாங்கிடுவாங்க. புளி மரத்துலேருந்து விழுகுது இல்லைங்களா, அப்படியே வாங்கி அதை சுத்தம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அக்கா இது எப்படி சுத்தம் பண்ணுவாங்க? அது புளியை காயாக வாங்கிங்க, அதை துளிச்சு கொட்டை எடுத்து நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். எங்களுக்கு இந்த நார்லாம் எடுத்து நார் எடுத்துருவோம், கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். நார் இருந்தால் வண்டு பிடிக்கும். அது கொட்டை ஒரு கொட்டை கூட இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புளியை வாங்கி சுத்தம் பண்ணி இதை நம்ம ஜாடியில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பாக்ஸில் போட்டு நம்ம உப்பு போட்டு வச்சிட்டோம்னா பூச்சி வராது. உப்பு வந்து கீழே போட்டு வச்சுக்கலாம், கீழே போட்டு மேலே லேசாக, மேலே லேசாக உப்பு போட்டு வச்சுட்டா பூச்சி வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இன்னமும் அவங்க வந்து நிறைய புளி வாங்குவாங்க. அதை வந்து நான் உரிக்கிறப்பயே நான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன். இன்னும் வாங்குவாங்க, இதெல்லாம் வருஷத்துக்கு எங்களுக்கு பத்தாது, அதனால அவங்களுக்கும் வாங்குவாங்க. எங்களோட தேவைக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச உடனே எனக்கு வாங்கி எடுத்துட்டு வந்துட்டாங்க. பாருங்களேன், அவங்களுக்கு கூட வச்சுக்காம எல்லாத்தையும் எனக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பாசி பயிருங்க, இதை பற்றியும் சொல்லியே ஆகணும். இந்த பாசி பயிர் நம்ம வருஷத்துக்கு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பயிர் வந்து முளைக்கட்டுறது இந்த மாதிரி இருக்கலாம். வந்து நம்ம பச்சை பயிர் வச்சுக்கலாம், மீதியெல்லாம் இந்த மாதிரி வறுத்துருவாங்க. என்னங்க வறுத்து வந்து எண்ணெய் தடவி வந்து காய் போட்டுங்க. முதல்ல பயத்தை வந்து காய போடணும், காய போட்டு வச்சுட்டு நைட் எண்ணெய் தடவி வச்சுட்டு காலையில உடச்சு ரெண்டே நாளில் தீட்டணும்னா கம்ப்ளீட்டா போட்டு வந்துடும், பொட்டு போயிடும். பொட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து பொட்டு எடுத்தும் எங்களுக்கு கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு பாசி பயிர் வந்து முழு பயிர் வறுத்து மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இனிமே அந்த மாதிரி வறுத்து உடச்சும் கொண்டு வருவாங்க. அப்புறம் அதை வந்து உடைக்கிறது மெஷின்ல எல்லாம் உடைக்க மாட்டாங்க, கையிலேயே திருகக்கல் வச்சிருக்காங்க. ஆரியாக்கல்னு சொல்லுவாங்க, அந்த கல்லுல உடைச்சுதான் கொண்டு வராங்க. அப்புறம் பாருங்க, ஊர்ல இருந்து எங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக கம்மஞ்சோறு செஞ்சு ஹாட் பேக்ல போட்டு எடுத்து வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்காரருக்கு எங்க மாப்பிள்ளைக்கு எல்லாருக்குமே அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கம்மஞ்சோறு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்திருக்காங்க, கருவேப்பிலை, சப்போட்டா. அப்புறம் இந்த சப்போட்டாவை எப்படி பழுக்க வைக்கிறது அப்படிங்கறதையும் வந்து அவங்க உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. சொல்லுங்க, கடுகு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்படியே பழுத்துருங்க, ஒரே நாள்ல பழுத்துரும். நம்ம எந்த பாத்திரத்துல போட்டு மூடி வச்சு, எந்த பாத்திரம் வேணாலும் போட்டு கடுகு போட்டு மூடி வச்சிடலாம். கடுகு கொஞ்சோண்டு கொஞ்சமா போட்டா போதும், கடுகு கொஞ்சம் போட்டு மூடி வச்சுட்டா சீக்கிரம் பழுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பஞ்சாமிரதத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. நான் வந்து இப்ப பங்குனி உத்திரத்துக்கு பஞ்சாமிரதம் செஞ்சு காட்டினேன், ஆனால் அது வந்து நல்ல கலர் வரல. இன்னைக்கு அவங்க கொண்டு வந்த பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பழனி பஞ்சாமிரதம் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் ஒரிஜினல் கலர் பாருங்களேன். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட தோணுது, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இதை வந்து எங்கள் சம்மந்தி வருஷம் வருஷம் போவார் பழனிக்கு, காவடியோட சேர்ந்து போயிட்டு அங்கேயே பிசைஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்டயே கேட்டலாம். என்னங்கம்மா தம்பி மர வேணும், அதனால நாங்க கோவில் குளம் வேறையா இருந்தா குடுத்து கட்டிக்கோ. அதனாலதான் நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கான்னு சொல்றீங்களே மாமான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான விளக்கமும் நான் இப்ப சொல்லிட்டேங்க. அப்புறம் இந்த பழனி பஞ்சாமிரதம் வந்து நல்ல கலரா இருக்கு பாருங்களேன், அதை பத்தி அவங்க வந்து எப்படி இதை பிசைஞ்சாங்க? இது வந்து அங்கேயே பிசைஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னங்க இது எப்படி பண்ணிருக்கீங்க? இது நாங்க 9 வருஷம் காலையில் போறோம். அந்த காடி கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 57 வருஷம் அந்த போல்றேன்னு சொல்லிட்டு 300 பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போல்ற ஊர்ல இருந்து கடை போயிட்டு இருக்காங்க. நாங்க 9 வருஷம் அந்த காடு கூட சேர்ந்து போயிட்டு இருக்கோம். அங்க போனோம்னா கூட்டம் என்ன செய்வாங்கன்னா நைட்டு பழம் வாங்குவோம். மொத்தம் நாங்க ஒரு 50 காடு கிட்டத்தட்ட போவோம். என்ன செய்வாங்க, ஒரு 10,000 பழத்துக்கு கிட்டத்தட்ட பழம் வாங்குவாங்கம்மா.
ஏழு மூட்டை பத்து மூட்டைங்கிறது சக்கரை நாடு சக்கரை வாங்கி தருவாங்க. அதே மாதிரி தேன் வந்து ஒரிஜினலா சொல்லி விட்டு தேன் வாங்கி தருவாங்க. தேன் என்ன பழக்கம்? மலைப்பழம் தான். நெய்யும் உண்டு, நெய் சேர்த்துக்குவாங்க. எல்லாத்தையும் சேர்ந்து போகிற மக்கள் எல்லாமே ஆளு பேர் வேலை செஞ்சு எல்லாம் கம்ப்ளீட் கெடுத்துட்டோமா. ஆளுக்கு ஒரு அபிஷேகங்கிறத வந்து 800 ரூபாய்மா தனியாக கேட்டாங்கன்னா காவிரிக்கெல்லாம் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கு மேற்கொண்டு பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து 800 ரூபா வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அப்படி நிறையா வாங்கிட்டு போவாங்க. ஒரு ஒரு காவிரி இன்னும் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து தான் எடுத்து வச்சு காட்டியிருக்கேன். அவங்களும்
ஒரிஜினல் பஞ்சாமிரதம் தான் மத்தபடி கடையில விற்பாங்க, அதோட ஒரிஜினல் பஞ்சாமிரதம் கிடையாது. அதெல்லாம் பழங்கள் வந்து கலந்து போட்டுருவாங்க, இப்ப வந்து பூம்பழம் ரஸ்தாலி பழம் அதெல்லாம் கலந்து போட்டுருவாங்க. ஒரிஜினல் மலப்பழம் கொஞ்சம் கூட கலப்படம் இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறையில் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணலாங்க, உடனுக்குடன் அனுப்பி வைப்பேங்க. தேங்க்யூ.